ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சமைச்சு காட்ட போகிறது அரிசி பருப்பு சாதம். அப்புறம் வந்து அதுக்கு சைடஸ் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை. இது ரெண்டும் தான். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இது தான். அரிசி பருப்பையும் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு கப் அரிசிக்கு அரை கப் பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி, அப்புறம் ரெண்டு பூண்டு, அதை வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு காஞ்ச மிளகாய், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, இவ்வளோ தான் தேவையான பொருள். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போது குக்கரில் வந்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம் போட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் பட்டை மிளகாய் போட்டு அது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே நறுக்கி வச்சுருக்க வெள்ளைப்பூண்டையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் இந்த ரிஷுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும். இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பு ரெண்டத்தையும் எடுத்து அதில் போட்டு ட்ரையாக ஒரு வாட்டி அதில் மசாலாம் படுற மாதிரி வதக்கி விடணும். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும். நான் வந்து 1.5 கப் அரை கப் பருப்பு, 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ வந்து இதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் போதும். ரெண்டு விசில் வந்துருச்சு, நான் இறக்கி வச்சுட்டேன். அந்த விசில் போகிறதுக்குள்ளே பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிடலான்னு அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் எண்ணெய் போட்டு அதில் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு பொட்டேட்டோக்கு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அரை ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதையும் போட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நான் ஆயில் கம்மியாக விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டேன் நான். வதக்கினதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி தட்டி வச்சுருக்கிற மிளகு கொஞ்சம் போட்டு சேர்த்துட்டா நல்ல டேஸ்ட் நல்லா இருக்குன்றனால நான் அதையே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பு சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா குழையாமல் அழகாக வந்திருக்கு. இந்த சாதத்தெல்லாம் உடைச்சிடாம அப்படி லைட்டாக புரட்டி விட்டிங்கன்னா எல்லா மசாலும் அழகாக கூட்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான, ஈஸியான, ரொம்ப டேஸ்டியான அண்ட் ரொம்ப சத்தான அரிசி பருப்பு சாதம். அதுக்கு வந்து சைடிஷ் பொரட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அதர் சேனலையும் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.